ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாயில் பலூனை எப்படி யூஸ் பண்ணணும் திருப்பி எப்படி ரீயூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நிறையா பேர் இந்த ஃபாயில் பலூன் வாங்குறப்ப இதை ரீயூஸ் பண்ண முடியாது இதுக்காக இவ்வளோ மணி ஸ்பென்ட் பண்ணணுமான்னு யோசிப்பாங்க பட் கவலைப்பட வேணாம் இது கண்டிப்பாக ரீயூஸ் பண்ணலாம் இந்த ஃபாயில் பலூன் வந்து ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும் இல்லை எல்லா டைப் ஆஃப் ஃபாயில் பலூன்ஸ்க்கும் இதே மெத்தடு தான் வந்து அப்ளை ஆகும் சரி இப்போ எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இந்த பிளாக் கலரில் வால்வ் அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா அதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு சீட்டு தெரியுது இல்லையா அதுக்கடியில் அவங்க கொடுத்துருக்குற ஸ்ட்ராவை நீங்கள் இன்செர்ட் பண்ணணும் இது கொஞ்சம் நல்லா உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஊத ஸ்டார்ட் பண்ணலாம் இது பலூனை விட ஈஸியாக தான் இருக்கும் ஊதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக எல்லாம் இருக்காது நீங்கள் ஒன்ஸ் நல்லா ஊத ஆரம்பிச்ச உடனேவே அது கொஞ்சம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிரும் நல்லா ஃபிட்டானதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல நாட் போடவோ இல்லை எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படியே ரிமூவ் பண்ணிங்கனாலே அது ரொம்ப ஃபிட்டாக ஃபிக்ஸ் ஆகிரும் பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம மெயினாக டெக்கரேட் பண்ணுறது பேக்ரவுண்டு தான் அந்த பேக்ரவுண்டு எம்டியாக இருந்துச்சுன்னா பார்க்க நல்லாவே இருக்காது ஆனால் இந்த ஹாப்பி பர்த்டேங்கிற லெட்டர்ஸ் வந்து உங்களோட பேக்ரவுண்டை ரொம்ப அழகாக ஃபுல்ஃபில் பண்ணிடும் ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் எங்கே வேணுமோ பேஸ்ட் பண்ணிக்கலாம் டபுள் ஸ்டிக்கோ இல்லை செலோ டேப்போ என்ன வேணாலும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்டிக் பண்ணலாம் நான் வந்து இதை ஒரு ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணினேன் இன்னொன்று வந்து கர்டெயினுக்கு பின்னாடி ஒரு சாட்டன் ரிப்பனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேங் பண்ணேன் சரி இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னென்னு பார்த்தா இதுக்கு எப்படி இந்த ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் ரீயூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதான் இப்போ பார்க்கலாம் வாங்க நிறையா பேர் நிறையா மெத்தடில் இந்த ஏரை ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்ட்ரா இந்த ஸ்ட்ரா யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகிடுது நீங்கள் வந்து இந்த கிட்டு கூடையே கொடுத்துருக்கிற ஸ்ட்ரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் நம்ம பெரிய ஸ்ட்ரா தான் வந்து யூஸ் பண்ணணும் இது ஓரளவுக்கு மேலே நீங்கள் நல்லா மெதுவாக உள்ள தள்ள தள்ள ஆட்டோமேட்டிக்காக ஏர் வெளியில் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கூட ப்ரெஸ் பண்ண தேவையில்ல இங்கே பாருங்கள் நான் ரொம்ப லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன் அதுக்கே எல்லா ஏருமே வந்து வெளியில் வந்துடுது அந்த ஏர் வெளியில் வர்றது வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் அது வரைக்கும் அப்படியே மெதுவாக உள்ளே தள்ளிகிட்டே இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நம்ம அதை ரிமூவ் கூட பண்ணிடலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறப்ப அது கண்டிப்பாக உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணாதீங்க ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எல்லா லெட்டர்ஸ்லையும் ஏரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை கண்டிப்பாக நீங்கள் பேக் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதனால் உங்களுக்கு மணி கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது இன்கேஸ் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரா கிடைக்கலன்னு சொல்லி இது கூட வந்து சின்ன ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க அப்படி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இது உடைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பெரிய ஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட் டைம் வந்து பலூனை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக போடுறேன் அது கண்டிப்பாக பாருங்கள் Thank you. Bye.